பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி காலை 5:30 குறுஞ்செய்தியை உங்களுக்கு சொல்வதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுறேன். ஒருவேளை 5:30 உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகிறோம், 5:30 கூட நீங்கள் பார்க்கிறவர்கள் உண்டு, அதற்கு பிறகு வரும் மணி நேரங்களில் பார்க்கிறவர்களும் உண்டு, கேட்கிறவர்கள் உண்டு. உங்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களிலே வசனத்தின் மேல், ஆண்டவர் மேல் இவ்வளோ அன்புள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறதற்காக நான் உங்களை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கமான கூட்டம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். ஆமேன். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். ஆகவே நிச்சயமாய் உங்கள் காரியங்களை ஆண்டவர் தன்மேல் போட்டுக்கொண்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுத்து உங்களை தைரியப்படுத்துவார். சரி, இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:25-26. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இரவு நேரம் அடி, நான் சொல்ல முடியாத அடி, உதை சுவிசேஷத்தின் நிமித்தம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். முந்தின வசனங்களில் பார்த்தால் கால்கள் தொழு மரத்தில் மாட்டி வைக்கப்பட்டு, கட்டி மாட்டி வைச்சிருக்கிறாங்க, அசைய முடியாது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்த எங்களுக்கா இந்த வேதனை? அந்த வார்த்தை அவங்கள் வாயில வரவில்லை. 25 பாருங்கள், நடுராத்திரியில, அந்த மிட் நைட்ல வசனம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிறார்கள். இரவில ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜெபம் பண்ணிட்டு அதோட விடல, தேவனை துதிக்கிறாங்க, பாடுறாங்க. அவங்க பாடுற பாட்டை அவங்கள போல இருக்கிற கைதிகளெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஐயா, ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடணும்னு பைபிள் சொல்லுது. இவங்க சந்தோஷமாக இல்லை, சரீர பிரகாரமாக சந்தோஷமாக இல்லை, ஆவியில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்காகத்தான் இந்த பாடுகள், கர்த்தருக்கு தான் இந்த அடி உதைகள். நடு ராத்திரியில் ஒருவேளை அடி உதை வாங்கி வாங்கி அழுத்து போய் அசந்து போய் தூங்கியிருக்கலாம், தூங்கினாலும் தப்பு இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது ஜபம் பண்ணுகிறார்கள். இது சாத்தியக்கூறா? பாடுகிறார்கள், இது முடியுமா? துதிக்கிறார்கள், இதெல்லாம் நடக்கிற கதையா? நடந்திருக்கே. விஷயம் என்னன்னா அபிஷேகம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்நாட்களில் வருகிற பாடுகளை கண்டு பயந்து சோர்ந்து முடங்கி மூலையில் உட்கார்ந்துடாதீங்க, ஜபம் பண்ணி துதிங்க, ஜபம் பண்ணி பாடுங்க, ஜபம் பண்ணி ஆராதிங்க. ஆமேன். உங்கள் கட்டுகளும் அவிழ்க்கப்படும், உங்கள் நிமித்தம் மற்றவர்களுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படும். இதுதான் இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை. வார்த்தை பிடிச்சிட்டிங்களா? அப்போ அந்த வார்த்தைக்கு குரியவரை, அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரை நோக்கி ஜெபம் பண்ண போகிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வருவார். தேங்க்யூ லார்ட். நல்ல பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தினால் நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமேன். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், கட்டுகள் எங்கள் ஜெபத்தை நிறுத்த இயலாது, துதிக்கும் துதியை ஆண்டு தடுக்க முடியாது, ஆராதனையின் அபிஷேகத்தை கெடுக்கவும் முடியாது. காரணம், உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நீரோட்டம். ஆண்டவரே, அது சாதாரண நீரோட்டம் அல்ல, அது ஜீவன் நதியாகிய ஓட்டம். அந்த அபிஷேகத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறீங்கப்பா. இன்னும் ஒரு விசை நிரப்புங்கப்பா. இன்றைக்கு காலையில் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பிடுங்க, புதிய எண்ணெய் அபிஷேக தைலத்தால் நிரப்பி ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றுகிறேன்.
ஜெயம் கொண்டவர்களாய் மாற்ற போறீங்க. உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை பலப்படுத்திட்டார்ல, அதனால கையை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி, வெளியூரில் உங்களுக்கு பிள்ளைங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், சர்ச் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பலப்படுவார்கள். மீண்டும் சந்திக்கலாமா? God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.